வணக்கம் நண்பர்களே, உழவர் உலகம் யூடியூப் சேனல் தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி எதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேளாண்மை துறை சம்மந்தப்பட்ட ஒரு 3 சட்ட திருத்தங்கள் மசோதாக்கள்லாம் கொண்டு வந்துச்சு, உங்களுக்கு பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றினாங்க. அதில் உள்ள விவசாயிகளுக்கு அது என்ன சட்டங்கள், அது சாதக நிலை என்ன, பாதக நிலை என்ன, விவசாயிகளுக்கு அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம உழவர் உலகம் யூடியூப் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஜூன் மாதத்தில் மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் பெறப்பட்டு இந்த வேளாண்துறை மசோதானது நடந்து முடிந்த பாராளுமன்றத்தில் மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதாக்கள் வந்து ஒரு சில நன்மை, அங்கங்கே போராட்டங்கள்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு இதில் உள்ள நன்மைகள் என்ன, இதோட தீமைகள் என்னென்ன, மொத்தம் 3 சட்டங்கள் வந்து பாஸ் பண்ணாங்க. அதை பற்றியும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. விவசாயிகள் மசோதா 2020 என்ன சொல்கிறது, யாருக்கு என்ன பயன், இதனால் என்ன பிரச்சனைகள் வருகிறது. இன்றைய நெருக்கடியான நிலையில் கூட சற்றே வளர்ச்சியில் உள்ள ஒரே துறை விவசாயம்தான். நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாய துறையில் 3 மசோதாக்களுக்கு கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதியன்று நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மேலும் அந்த 3 மசோதாக்களும் மக்களவையில் நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆனால் இன்று நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளிடையே பெரும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. சரி, அப்படி என்னதான் சட்டத்தினை அரசு கொண்டு வந்துள்ளது, எதற்காக இவ்வளவு எதிர்ப்புகள், வாருங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 3 சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020, விவசாய விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தக மேம்பாடு மற்றும் எளிமைப்படுத்தல் சட்டம் 2020, விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பாதுகாப்பு விலை உத்தரவாத ஒப்பந்தம் மற்றும் விவசாய சேவைகள் சட்டம் 2020. இந்த 3 சட்டங்கள் தாங்க இந்த மசோதா தாங்க வந்து பாராளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு சட்டத்தை பற்றி என்னென்ன விளக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020. அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டத்தை எடுத்துக்கொண்டால், இந்தியாவில் வெங்காயம், பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும்போது அவற்றை ஏற்றுமதி செய்யவும் சேமித்து வைக்கவும் அரசு அவ்வப்போது கட்டுப்பாடு விளைவிக்கிறது. இப்போது வந்துள்ள சட்டத்திருத்தின்படி இம்மாதிரியான கட்டுப்பாடுகள் பின்வரும் சூழலில் தான் விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை என்னன்னு பார்க்கலாம். விவசாயத்துறைக்கு முதலீடுகளை அதிகரிக்கும், விளைபொருட்களை உற்பத்தி செய்யவும் சேமித்து வைக்கவும் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லவும் விற்பனை செய்யவும் விவசாயிகளுக்கு முழு சுதந்திரம் இந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அளிக்கப்படும் என்கிறது மத்திய அரசு. அதோடு இந்த சட்டத்தின் மூலம் இந்த துறையின் பொருளாதாரம் மேம்பாட்டு நேரடி அந்நிய முதலீடு விவசாயத்துறையில் கிடைக்கும் என மத்திய அரசு நம்புகிறது. அதாவது விவசாயத்துறைக்கு தேவையான குளிர்பதன கிடங்குகள் போன்றவற்றை கட்ட தேவைப்படும் முதலீட்டை இந்த சட்டம் எளிதாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவதாக உள்ள விவசாய விளைபொருள் வியாபாரம் மற்றும் வர்த்தக சட்டத்தை பொறுத்தவரை, விவசாய விளைபொருட்கள் மாநிலத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எங்கும் வர்த்தகம் செய்ய வழிவகுக்கிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு தங்கள் உற்பத்தி செய்யும் பொருள்களுக்கு கூடுதல் விலை கிடைக்கும் என மத்திய அரசு கூறுகிறது. ஓகே, அடுத்தது வந்து இந்த அத்தியாவசிய பொருள் திருத்த சட்டத்தினால் என்ன வந்து விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பற்றி முக்கியமாக, இதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த சட்டத்தினால் விவசாய வர்த்தகத்தின் மீது மாநில அரசு கொண்டிருக்கும் கட்டுப்பாடு இந்த சட்டத்தின் மூலம் காணாமல் போகிறது என்கிறது மற்றொரு, அதாவது மாநில அரசுகளின் சட்டம் செயல்படுத்த முடியாமல் போகிறது. ஏனெனில் மற்ற மாநிலத்தை சேர்ந்த வியாபாரிகள் மற்றொரு மாநிலத்தில் எங்கு வேண்டும்னாலும் வந்து பொருட்களை வாங்கி செல்லலாம். உதாரணத்திற்கு தமிழகத்தில் விளையும் நெல்லினை அதிகமாக மற்ற மாநிலங்கள் வாங்கி செல்லலாம். ஆனால் இதனால் தமிழகத்தில் நெல்லுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்கிறது தான் அச்சமே தவிர, ஆனால் இந்த சட்டத்தில் நிறைவேற்றலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா, இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்னென்ன சட்டங்கள், அது எப்படி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம், அதாவது 3வது சட்டம்
விலை உத்தரவாதம், விவசாய சேவைகள் ஒப்பந்தம் மற்றும் விவசாய சேவைகள் சட்டம் 2020. விவசாயிகளுடன் எந்த மூன்றாவது நபரும் ஒப்பந்தம் செய்து கொள்ள இந்த சட்டம் வழிவகுக்கிறது. அதாவது விவசாய கான்ட்ராக்டர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலம் சட்ட ரீதியான பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஒப்பந்தம் செய்து கொள்வதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கு வந்து நன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, யார் விலை அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது தானே நம்ம வந்து இது கவர்மெண்ட்டை விட நம்ம ப்ரைவேட்டில் செக்டரில் அதிகமாக வரும்போது நம்ம அவங்களுக்கு தானே நம்ம வந்து விவசாய உற்பத்தி பொருளை கொடுக்க முடியும். மூன்று தரப்பினருக்கும் பயன். மத்திய அரசினை பொறுத்தவரையில் இந்த மூன்று சட்டங்களின் மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நல்ல விலையை பெற முடியும், அதோடு கூடுதலான வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்கும் என்கிறது. அதனால் இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் யார் வேணாலும் ஒப்பந்தம் போட்டு அதிக விலைக்கு விற்க முடியும் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இதனால் விவசாயிகளுக்கு வந்து நன்மை தான் கிடைக்கும். விவசாய விளைபொருட்கள் வந்து நம்ம எங்கே வேணாலும் நம்ம அதாவது நம்மளோட விருப்பத்தின் பேரில் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விவசாயிகள் பயனடையக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விவசாயிகளுக்கு பலன் தாங்க. மேலும் இதனால் நுகர்வோரும் வர்த்தகர்களும் பயனடைவார்கள். ஆகவே விவசாயிகள் உட்பட வியாபாரிகள் நம் நுகர்வோர்கள் அனைவருமே அதாவது மூன்று பேருக்குமே இதில் பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க இந்த மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி சட்டங்கள் வரும்போது இந்த நமக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள் என்ன ஆகுது அப்படின்னு விவசாயிகள் கேட்டிருக்காங்க. இந்த மசோதாக்கள் சில வகையில் விவசாயிகளுக்கு நன்மை அளிக்கும் விதமாக இருந்தாலும் மின்சாரம் மற்றும் நீர் உரங்கள் என சிலவற்றிற்கு கிடைத்து வரும் மானியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்ற அச்சமும் நிலவி வருகிறது. இந்த புதிய சட்டங்கள் விவசாயத்தை நேரடி அரசு ஆதரவிலிருந்து அதிக சந்தை வாய்ப்புள்ள சார்ந்த அமைப்புக்கு நகர்த்துவதற்கான கட்டமைப்பை நிறைவு செய்கின்றன. இப்படி பல வகையிலும் இந்த மசோதாக்கள் பற்றிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த மூன்று மசோதாக்கள் என்னென்ன, அதனால் சாதகமான நிலை என்ன வரும், பாதகமான நிலை வேணும் அப்படிங்கிறத வந்து விரிவாக சொல்லிட்டோம். அதாவது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மசோதாக்கள் அரசு சொல்லியிருக்கிறத அதை வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் நசுக்கப்பட்டு வேறொருவர்களுக்கு வந்து சாதகமான வாய்ப்பை வந்து ஏதாவது சட்டத்தில் இருக்கிற ஓட்டைங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்திடுவாங்க. ஃபஸ்ட்டு சொல்லும்போது சட்டம் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க, கடைசியில் பார்த்தா ஏதாவது ஒரு வந்து இடையில மாற்றங்கள் வந்துடும், இதனால் வந்து பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள். அதனால தான் வந்து இந்த மாதிரி சட்டத்திருத்தங்கள் வரும்போது எதிர்க்கிறது ஆதரவு தெரிவிக்கிறதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு கருத்துக்களுமே வந்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய சாதகம் பாதகம் என்ன உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போலிங் வைக்கிறேன், அதில் உங்களுக்கு வந்து இது சாதக பயனாக பயன் இல்லை அப்படின்னு போட்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை காண தொடர்ந்து உழவர்குளம் சேனலோடு இணைந்திருங்கள். உழவர்குளம் சேனலுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்வது உங்களில் ஒருவன். வாழ்க தமிழ். நன்றி. வணக்கம். ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை.